எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் லைஃப்பில் இந்த வருஷம் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 மணிக்கு எந்திரிக்கலான்ட்டு அலார வச்சேன். ஆனால் இந்த ஆதித்து பையன் இருக்கானே, அழுது என்னை படுக்க வச்சு என்னையும் தூங்க வச்சுட்டான். எந்திரிச்சு 6 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சு வாச தொளிச்சு கோலம் போட்டு, என் கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காமெடியாக தான் இருக்கும், ஆனால் அந்தளவுக்குலாம் கோலம் போட மாட்டேன். எதுவே எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்கேன், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். வெளியெல்லாம் வேலை முடிஞ்சோடனையும் நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தையெல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுட்டு, வீட்டை நல்லா பெருக்கி விட்டுட்டு, வீட்டை நல்லா தொடச்சி விட்டுட்டு, இதில் வெறிய ஏரியா இருந்துச்சுன்னா அதையும் வேறு துடைக்கணும். நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு குட்டியாக சாப்பாடு போடணும். இன்றைக்கும் பாலை பொங்க விட்டுட்டேன். எப்படியும் வாரத்தில் 4 நாள் பாலை பொங்க விட்டுறேன். என்ன மாதிரி யாராவது அடிக்கடி பால் பொங்க விட்டுறவங்களா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு, இவன் எதுக்கு வீட்டு வேலை செய்யறது சாப்பாடு செய்யறதுலாம் வீடியோவில் போடுறான்னு சில பேர் நினைப்பீங்க. நம்ம இத்தனை வேலை செஞ்சோம், எல்லாரும் இல்லை ஒரு சிலர், நீ என்ன பண்ணுற, வீட்டில் ஃபிட்டியாக தானே இருக்க, ஃப்ரீயாக இருக்க, உனக்கு என்னப்பா வீட்டில் இருக்க அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லுவாங்க பாருங்கள். அவங்கள பார்த்தாலே அப்படி இருக்கட்டு பாவும். அவங்களுக்காக தான் எடுத்தேன் இந்த வீடியோ. அப்படி சொல்கிறவங்களையெல்லாம் பிடிச்சி ஒரு நாள் இந்த வீட்டு வேலையெல்லாம் வாங்கணும், அப்போ தான் தெரியும். அதுலேயும் குறிப்பாக அந்த குழந்தைங்க இருக்காங்கள்ல, அந்த வீட்டில் பிடிச்சி அவங்கள மாட்டி விடணும். இதுலேயும் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகிறாங்களோ, அவங்களாம் ரொம்ப பாவம். ஸோ ப்ளீஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்கப்பா. என்னடா மறுபடியும் எங்கேயோ கிளம்பிட்டாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. வேற எங்கேயும் இல்லை, திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். சிந்திரும் நானே தரேன். அழாக்கா ஆ சில் இருக்கா சிந்திரும். நான் பிடிச்ச கீழே சிந்திருமா, நீ பிடிச்சாதான் சிந்திரும். இந்த பில்டிங் வந்து மாமா தான் கட்டிகிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகிற வழியில தான் இருக்குது, அதனால் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். சேருக்கு தூக்க வர ஆரம்பிச்சிடுத்து. கோயிலுக்கு போகலாம். தூங்குறியா? ஓய் மழை ஏறியா? படிக்கட்டுல ஏறணும்ல, தூங்குனா எப்படி ஏறுறது? கார்லேயே போகலாமா இல்லை மலை ஏறி போகலாமா? ஏ வந்தாச்சு மலை. முயற்சி ஏறிடுவியாடா? ஏறலாம், முயற்சி பண்ணி தானே பார்ப்போம். சிவா சிவா மாமா கார்லேயே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் ஒரு தடவை ஏறி பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன், ஏற முடியலன்னு சொன்ன அவ்வளோதான். ஏற முடியாதோ, வண்டியிலேயே போயிடலாமா? அண்ணாந்து வைக்க பயமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இந்த கோயில் மலை தான் வந்து ரொம்ப பெருசாக, அதாவது படிக்கட்டு வந்து இந்த கோயிலுக்கு தான் நிறையா இருக்கான். கிட்டத்தட்ட 2000 படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக தெரில, அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா கொஞ்சம் டிபிக்கல்ட்டாக தான் இருக்கு. எங்க அத்தை காணுவாங்க. ஆதிமா அம்மா வரண்டா. ஆமாம், அந்த பேகை மட்டும் பிடிங்க மாமா ப்ளீஸ். இப்போ பாருங்க, குடுகுடுன்னு ஏறுறேன். எப்ப மூச்சு வந்துரு, தெரியாதனமா சொல்லிட்டேனோ. ஆதித்து பாருங்க எப்படி ஏறி போகுதுன்னு. night and a Kalamthan moon pair Solakuda, Seria Yanakdaning own pair Amikudano Koid Gwanda Sam Kumama heart to twitch gang Kadale Yaba Kadale Yapada Yerimudi. Who is it? இந்த பக்கம் காமிடா போறா ஆமாண்டா பறந்து உழுது காத்தாடியாட்டம் குடு பேக்ல போட்டுக்கலாம் எனக்கு இதுன பொண்ணு நானா வெச்சிரு போ போல போல வரமா வரமா பாய் மா என்னதுமா இது எவ்ளோ பெரிய பாறை ஐயோப்பா வேட்டி தடிக்கி விட்டுற போகுது அம்மா பெரிய பாறை காவாசி தான் வந்திருக்குமா அப்பா சொல்ல காவாசி தான் வந்திருக்குமாமா இன்னும் முக்காவாசி ஏறணுமாமா எங்க அத்தை பாவம் ஏற முடியல அவங்கனால எப்படி கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க குதிக்காத வரேன் ஆமாடியோ ஆதிமாக்கு வேட்டியை கழட்டி விட்டுட்டோம் அது தடிக்கி விட்டுட்டே இருந்துச்சு விழுந்துட்டானே என்ன பண்றதுன்னு சொல்லி கழட்டிட்டோம் குழந்தை தானே போ சாமி அந்த பேர் வைக்கிற அன்னைக்கு தை சிந்துச்சு வா அது கூட போயலாம் போனா நீ அப்படியே சோன் போய் தூங்கு நாளே தூக்கு என்னை முடிஞ்ச நீ தூக்கு மாமா நானும் மாமா அம்மாடியோ எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம் பாரு ஹாய் என்ன சாப்பிட்றீங்க சாமி அம்மானாலேயே ஏற முடியலடா நீ மேலே ஏறி உக்காந்துக்கிட்ட என்னோட எச்சா ஏற முடியலடா நடந்து வாயேன் தங்கமே நீ கீழே ஒன்றும் போக வேண்டாம் திரும்ப நம்ம தான் ஃபஸ்ட்டு இது ஏறுறதுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்கே இதை எப்படி கட்டியிருப்பாங்க ஏ சாமி எவ்வளோ சிரமம் இல்லை அம்மா அடியோ அதான் அப்படியே பாரு அங்கே பாரு அங்கே ரெண்டு மங்கீஸ் இருக்கு ஓ அங்கே பாரு தான் போது போது எவ்வளோ கீழே போறதே எவ்வளோ தூரம் வந்தம்மா பார்த்து வா ஆதிமா அவனே இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டான் நானும் மாமாவும் மொத்தமும் ஒரு 100-200 படிக்கட்டு தான் அவனை தூக்கியிருப்போம் அவனே இத்தனை படிக்கட்டு ஏறி வந்துட்டான் வந்தாச்சு இந்த ஈஸ்வரை பார்க்கறதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்கோம் இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததான் உலகத்திலே இந்த ஒரே இடத்துல தான் இந்த கோயில் இருக்கான் இந்த கோயிலில் அர்த்தநாதீஸ்வரர் இருப்பார் அதாவது பாதி சிவன் பாதி ஈஸ்வரி அந்த கடவுள் தான் இருக்காங்க இந்த கோயிலில் எப்படி 2000 படிக்கட்டு இருக்கும் எப்படி ஒரு வழியா கடவுளை பார்க்க வந்தாச்சு ரவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க சமூக இடைவெளிக்கோ அவ்வளோதான் இதுக்கு மேலே உள்ள சிக்னல் இருக்காது டவர் கட் பண்ணிடுவாங்க இங்கே தான் ஆதித்துக்கு பேர் வச்சோம் அது எங்கே பாரு Swami Kutondochi. இங்க இருக்க சிலை எல்லாம் தூண்ல அவ்வளோ அழகா செதுக்கி இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவ்வளோதான், சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மங்கீஸ் எல்லாம் செண்டா பண்ண உட்காந்துருக்காங்க. நாங்கள் போகும்போது பஸ்லேயே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். வரும்போதே படாத பாட்டு போட்டுட்டோம். அதனால் இறங்கிறது ஈஸி தான், அதனால் முடியல. பாவாதான் ஆதித்து தான் பெரிய வாள்னு பார்த்தா, இங்கே பஸ்ஸில் அவனோட பெரிய வாழை ஒரு பாப்பா இருக்குது. மாஸ்டர் படத்துக்கு பெரியவங்களோட இந்த மாதிரி குட்டி ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டத்தை பாருங்களேன். கிளாப் பண்ணு பையனா. சூப்பர், ஆடுங்க ஆடுங்க. பயப்படாதயா, பயப்பட வேண்டாமா? நீ பயப்பில்லையா? அம்மாவுக்கு பயமா இருக்கே. பஸ் கீழே இறங்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு, ஆனா அவன் பயப்படவே இல்லை. அவ்வளோதான், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் பொண்ணான கைகளால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம். வேறொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா.